கோவை அவிநாசி சாலையில் உள்ள காந்தி நகர் அங்காடியில் மகாத்மா காந்தியின் 152வது பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கதரங்காடியின் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தியின் 152வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள கதர் விற்பனை அங்காடியில் நடைபெற்ற காந்தியடிகளின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவரது திருவுருவப்படம் மற்றும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கதரங்காடியின் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு கதரங்காடியில் 179.20 லட்சம் மதிப்பில் கதர் மற்றும் கிராமப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் நடப்பாண்டில் 257.60 லட்சம் விற்பனைக்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கதரங்காடியில் கதர், பட்டு, பாலிஸ்டர் உள்ளிட்டவற்றிற்கு 30%, உள்ளன் பொருட்களுக்கு 20% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் காதி கதரங்காடிகள் மட்டுமல்லாமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக அலுவலகங்கள் ஆகியவற்றில் தீபாவளி சிறப்பு விற்பனையை முன்னிட்டு 15 தற்காலிக கதர் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டு கதர் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். மேலும் கிராமப்புற ஏழை பெண்களின் மேம்பாடு நலனை கருதியும் சிறு தொழில் வல்லுநர்களை ஊக்குவித்து ஆதரவு தரும் வகையிலும் தள்ளுபடி சலுகையை பயன்படுத்தி பொதுமக்கள் கதர் ரகங்களை அதிகளவில் வாங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், கோவை மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி மற்றும் காதி கதரங்காடி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.